அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பான சொந்தங்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மகம் கடலில் புனித நீராடும் முறை அப்படிங்கிற தலைப்பில் வர மாசி மகத்தன்னைக்கு ஆறு, கடல், குளம் போன்ற நீர்நிலைகளில் குளித்து விட்டு நீராடி விட்டு இறை வழிபாடு செய்யணும்னு நம்ம போன ஆடியோவில் சொல்லியிருக்கோம். அதை எவ்வாறு குளிக்கணும் அப்படிங்கிறத அந்த முறையை வந்து சொல்லலாம் இந்த ஆடியோ. கேட்கிறவங்க முழுமையாக கேட்டுட்டு அனைவருக்கும் சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். கடலில் நீராட விரும்புகிறவங்க இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு முறையாக இருக்கும். நான் டாபிக் போகிறதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எந்த விதமான ஆன்மீக பொருள் வேணாலும் ஆனந்தொளி.com சைட்டில் போய் வாங்கிக்கலாம், முறப்படி சாபங்கள் நீக்கி. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்ன பொருள் வேணும்னு கேளுங்க. 3-5 நாட்கள் கொஞ்சம் டைம் ஆகுங்க, உடனே எடுத்துத்தர முடியாது. நான் ஏற்கனவே அதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திங்கக்கிழமை வரைக்கும் காத்துருங்க, எல்லா பொருளும் வந்துடும். சப்போஸ் திங்கக்கிழமையும் வரல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நினைவுபடுத்துங்க, உங்கள் பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி சொல்கிறேன். அனுப்பிட்டுனா இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அன்போடு கேட்டுக்கிறேன். ரைட், மாசி மகம் என்னைக்கு பார்த்தோன்னா 8/3/2020, அதாவது மாசி 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்தன்னைக்கு 6 கடல் குளம், அதாவது வழிபாட்டு ஸ்தலங்களுடன் இணைந்த 6 கடல் குளத்தில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி இல்லை வெறும் 6 கடல் தான் இருக்குதுன்னா வெறும் ஆற்றுலையோ கடல்லையோ குளிக்கணும், குழுவினை குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு போங்க, ரைட்டுங்களா. அந்தன்னைக்கு குளிக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும், பாவங்களை நீக்கும் அருமையான குளியல். என்ன பண்ணணும்னா, நீங்கள் 6ஆக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும், முதல்ல போனோடனே காலை கடலில் அதை தண்ணியில் வைக்கக்கூடாது. குனிந்து கரையில் நின்று குனிந்து இரு கைகளையும் கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்கள் தலையில் தெளிச்சிட்டு இந்த தண்ணியை தொட்டு கும்பணும். 6 கடல் குளம் அந்த நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் இந்த மாசி மகனால். அந்த தண்ணியை கையில் தொட்டு முதல்ல கும்பிட்டுட்டு தலையில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை வைங்க, காலை வச்சுட்டு போய் உள்ளே இறங்குங்க. உள்ளே இறங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இறங்கும் போகிறது மூலம் ஒரு விஷயம், வெறும் ஒற்றை துணி மட்டும் இடுப்பில் வச்சுட்டு இறங்கக்கூடாது. இன்னொரு துண்டு மாதிரி ஒன்று மேலே கட்டிங்க. உள்ளே நீங்கள் ட்ரௌசர் போட்டிருந்தாலும் உள்ள துண்டு, அதாவது ஒத்த துணியோடு குளிக்கக்கூடாது. இதுதான் ஐதீகம். 2 துணிகள் இருக்கணும், 2 அல்லது 3 அந்த மாதிரி. ஏன்னா ஒத்த துணியோடு நீங்கள் மாசி மகத்தன்னைக்கு 6 கடல் குளத்தில் நீராடக்கூடாது. அடுத்து கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து தலை முங்கணும். நீங்கள் ஆற்றுல இறங்கிட்டு கிழக்கோ வடக்கோ திரும்பி நின்று உங்களது 2 கைகளிலையும் தண்ணீரை குனிந்து எடுத்து உங்கள் தலைக்கு உங்கள் தலை மேலே தெளிச்சிக்கணும். 3 முறை தெளிச்சிட்டு 3 முறை தலை முக்கணும். தலை முக்கி எந்திரிக்கணும், 3 முக்கு கட்டாயம் போடணும். எழுந்துட்டு நீங்கள் வழக்கம் போல் சோப்பு போடுங்க, என்ன போடுங்க, என்ன பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணி சுத்தமாக குளிச்சுட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து ஈரத்துணியோடு சாமி தரிசனம் பண்ணக்கூடாது. ஈரத்துணியை சுத்தமாக எல்லாம் மாற்றிட்டு தலையெல்லாம் வாரிட்டு தலைவிரிகோளத்துறையும் சாமி தரிசனம் பண்ணாதீங்க. தலையெல்லாம் வாரிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீடு திரும்பி வரணும். அப்படி வீட்டுக்கு திரும்பி வர வழியில் உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு அன்னதானம் செய்யணும். உணவு அன்னதானம் செய்கிறது அவ்வளோ சிறப்பு. மாசி மகத்துக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போய் ஆற்றுல குளிக்கணும், கடலில் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த முறப்பிரகாரம் குளியுங்கள். நிச்சயமாக ஈசனின் பரிபூர்ண அருளும், மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருளும், பார்வதி தேவியின் பரிபூர்ண அருளும், முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பானவர்களே, ஆன்மீக தகவல் அனைவருக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது தான் மற்றவர்களுக்கும் அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், ரைட்டுங்களா. அதனால் இந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வழக்கம் போல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களது மேலான கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கமெண்ட் மூலமாகவோ கேளுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பதில் தரேன். எனக்கு கால் பண்ண வேண்டாம், நான் எடுக்க மாட்டேன், வருத்தப்படாதீங்க. பாருங்கள், டிஸ்பிளே இருக்கிறது என் வாட்ஸ்அப் நம்பர். என்ன வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், என் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு பதில் தருவாங்க. அன்பானவர்களே, 2022 கன்னி தெய்வ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஐயா, 100 ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல பூஜைக்கு நான் இது பண்ண முடியும். அதனால் ஆத்மாவை கன்னியாக மாற்றணும், அதாவது துர்மரணத்தால் இருந்த ஆத்மாவை கன்னியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக பூஜையில் வந்து கலந்துக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்களுக்கு பூஜை பண்ணி இப்போ அந்த பொருட்கள் அனுப்பி வைப்போம். தேவைன்னா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அதோடைய கட்டண விவரத்தை தெரிவிக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.